Happy evening friends, welcome back to Homemaker 365. இந்த வீடியோ பார்க்குறேன் எல்லாருமே நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நானும் நல்லா இருக்கேன். சனிக்கிழமை அப்படின்னாலே வீட்டில் கிச்சன் கவுண்டர் டாப் கிளீன் பண்ணுறது, பாத்ரூம், டாய்லெட், அதுக்கப்புறமா டைனிங் டேபிள் இதெல்லாமே கிளீன் பண்ணுவேன். ஆனால் ரெண்டு வாரத்துக்கு ஒரு வாட்டி எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் சின்ன சின்ன கிளீனிங் வேலைலாம் நான் பார்த்து வச்சுருவேன். அப்படிங்கிறதுனால நான் டீப் கிளீனே பண்ண மாட்டேன். பெங்களூர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 மந்த்ஸ் இருக்கும், இதுவரையும் நான் டீப் கிளீன் பண்ணதில்லை. அப்பப்போ இந்த கிளீனிங் வந்து கொஞ்சம் கொஞ்சம் பண்ணிடுறேன். அப்படிங்கிறதுனால எனக்கு ஈஸியாக இருக்குது, வீடும் வந்து சுத்தமாக வச்சுக்க முடியுது. காலையில் ஒரு 9:30 மணிக்கு கிளீனிங் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். முதல்ல ஹால் ஃபுல்லாக முடிச்சிடலாம் அப்படின்னு சோஃபா தான் முதல்ல கிளீன் பண்ணேன். கீழே வந்து ஒரு மேட் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, அதுக்கு கான்ட்ராஸ்ட்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி வாங்கியிருந்தேன். இன்னொன்று, சோஃபாவில் ஏறி கால் மேலே வைக்கும்போது அந்த டஸ்ட்டெல்லாம் சோஃபாவில் படுது. சரி, உட்காரத்துக்கு முன்னாடி நம்ம லைட்டாக தொடச்சிட்டு உட்காரலாமே அப்படின்னு சொல்லி தான் அந்த மேட் வந்து நான் போட்டிருந்தேன். அடுத்தது வந்து வாலில் 3 ஃப்ரேம் வந்து மாட்டி வச்சுருக்கேன். 2 வந்து கிச்சு பெயிண்ட் பண்ணது, இன்னொன்று நம்ம யூடியூப் ப்ளே பட்டனு. அது எல்லாமே ஒரு வாட்டி தொடச்சிடலாம், ஏன்னா கண்ணுக்கே தெரியாமல் தூசி வந்து ஒட்டியிருக்கு. நம்ம தூரமாக இருந்து பார்க்கும்போது நல்லா க்ளீனாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது, ஆனால் அந்த செவரு கிட்டே போய் பார்த்தா தான் அவ்வளோ டஸ்ட் வந்து சேர்ந்துருக்கு 2 வாரத்தில். சரி, அது எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக தொடச்சி எடுத்துக்கிட்டேன். இது ரொம்பவே ஸ்பெஷலான பெயிண்டிங். எங்கள் 2 பேரோட ஹேண்ட் இம்ப்ரெஷனும் வச்ச ஒரு பெயிண்டிங். இதெல்லாமே நல்ல ஒரு மெமரி அப்படின்னு சொல்லி டேட்டோட வந்து நாங்கள் ஃப்ரேம் போட்டு வச்சுருக்கோம். டைனிங் டேபிள் மட்டும் எத்தனை வாட்டி க்ளீன் பண்ணாலும் 2-3 நாளில் அந்த டேபிள் ஃபுல்லாக பொருளாக சேர்ந்துடும். எத்தனை பேர் வீட்டில் இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வாட்டி நான் வந்து காட்டன் டைனிங் கிளாத் வந்து போட்டிருந்தேன். இது டிமார்ட்டில் வாங்கியிருந்தேன்னு சொல்லி கூட காமிச்சிருந்தேன் இல்லையா, 179 ரூபீஸு. இந்த ப்ரைஸ்க்கு இது ரொம்பவே வர்த்துன்னு தான் சொல்வேன். இது வரைக்கும் நான் பிளாஸ்டிக் ஷீட்ஸ் தான் வந்து டைனிங் டேபிள் போட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த கிளாத் வந்து போடுறேன். பார்க்குறதுக்கும் நல்லா லுக்காக இருந்தது, ஏன்னா பின்னாடி இருக்கிற வாலோட கலரும் இதுவும் வந்து ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி மேட்ச் ஆச்சு. காலையில் எந்திரிச்சதும் இந்த கிளீனிங் ருட்டீன் இன்றைக்கி பார்க்கலாமா இல்லை அடுத்த வாரம் செஞ்சுக்கலாமா அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்து கடைசியாக ஆரம்பித்தது தான். ஒன்ஸ் வந்து கிளீனிங் வேலை ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அதில் ஒரு நமக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துடும் க்ளீன் பண்ணணும் அப்படின்னு அடுத்தடுத்து பண்ணிகிட்டே இருந்தேன். நம்ம டீப் க்ளீன் பண்ணுறதுல ஒரு விஷயம் ஸ்விட்ச் போர்டெல்லாம் க்ளீன் பண்ணுறது. அது அப்பப்போ இந்த மாதிரி கிளாத் வச்சு தொடச்சிட்டோம் அப்படின்னா டீப் க்ளீன் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது அப்படின்னு சொல்லி எல்லா ஸ்விட்ச் போர்டையும் நான் வந்து தொடச்சி வச்சுட்டேன். இந்த பாக்ஸ் வந்து ஐக்கியாவில் வாங்கினதே த்ருவாவோட விளையாட்டு சாமானெல்லாம் போட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லி தான். சரி, இன்றைக்கி அதுக்கு டைம் கிடச்சிது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே எடுத்து வந்து இந்த பாக்ஸ்க்கு மாற்றி வச்சிட்டேன். இவன் எதையும் எடுத்து விளையாட மாட்டான். அதுக்கு பக்கத்தில் இருக்குது பார்த்தீங்களா ஒரு மிக்ஸி, அதுதான் அவனோட விளையாட்டு சாமான், அதை மட்டும்தான் வச்சு விளையாடுவான். சரி, ஓப்பன்லேயே வைக்கிறதுக்கு க்ளோஸ் பண்ணி வச்சா எதுவும் பூச்சிலாம் போகாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த பாக்ஸ்க்கு வந்து மாற்றி வச்சிட்டேன். என்ட்ரன்ஸ் டோர் ஓப்பன் பண்ணதுமே டிவி டேபிள் தான் வரும். அப்படிங்கிறதுனால ரொம்ப டஸ்ட் பிடிக்கும். இது வார வாரம் க்ளீன் பண்ணியே ஆகணும், அந்தளவுக்கு தூசியாக இருக்கும். அது எல்லாமே ஃபுல்லாக வந்து டஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். கீழே செல்ஃபில் கொஞ்சமாக புக்ஸ் வந்து வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அது படிக்கலை அப்படின்னாலும் அதுக்கு பின்னாடி ஸ்விட்ச் போர்டு இருக்குது. த்ருவா எப்போ பார்த்தாலும் அதில் விளையாட ட்ரை பண்ணிகிட்டே இருக்கான். அப்படிங்கிறதுனால அங்கே வந்து சேஃப்டி ப்ளக் போட்டுட்டு அந்த புக்ஸை வச்சு நான் ஒழிச்சு வச்சுருக்கேன். டிவிக்கு 2 சைடும் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் வந்து இருக்கும். அதிகமாக அதை ஓப்பன் பண்ண மாட்டேன், இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக டஸ்ட் வந்து பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வந்து டஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். கிச்சன் தவிர பெட்ரூம் ஹால் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான பொருள் தான் நான் வச்சுருக்கேன். எனக்கு மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்குது. டிவி டேபிளில் நிறைய ஸ்பேஸ் இருக்குது, டெக்கரேஷனுக்கு நல்ல ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கி வைக்கலாம். ஆனால் அதே மாதிரி மெயின்டைன் பண்ணணும். ஆனால் எனக்கு இப்போ எம்டியாக பார்க்குறதுக்கே நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் எதுவுமே வாங்கி சேர்க்கவே இல்லை. என்னடா இது, கம்பியில் ஷூவை மாட்டி வச்சுருக்கோமே அப்படின்னு பார்க்காதீங்க. ஷூ ரேக் வந்து இருக்குது, ஆனால் வீட்டுக்கு வெளியே வச்சோம் அப்படின்னா ஏதாவது பூச்சி போச்சுன்னா கூட நமக்கு தெரியாது, ஏன்னா ஃபுல்லாக சுற்றி கிரவுண்ட் இல்லையா. அதனால பெட்ரூமில் வச்சுருக்கோம் ஷூ ரேக்கை. அப்பப்போ போட்டு போகிற ஷூவை கீழே வைக்க முடியாது அப்படின்னு சொல்லி விண்டோவில் மாட்டி வச்சுருக்கோம். ஏன்னா கீழே வச்சோம் அப்படின்னா த்ருவா எடுத்து விளையாடிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த விண்டோக்கு வந்து ஸ்க்ரீன் போட முடியாது, அதனால ஒரு காட்டன் கிளாத் எடுத்து கிளிப் மாட்டி வச்சுருந்தேன். ஆனால் அது எதுவும் மேட்ச் ஆகாத மாதிரியே இருந்துச்சு அப்படின்னு சொல்லி என்னோடய பழைய யூஸ் பண்ணாத ஒயிட் கலர் ஷால் ஒன்று இருந்தது, அதை வந்து போட்டாச்சு. இப்போ ஓரளவுக்கு அந்த வாலோட அது மேட்ச் ஆகிடுச்சு. பக்கத்துலேயே டோரும் பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக டஸ்ட் வந்து ஜாஸ்தியாக இருந்தது. நம்ம தூரமாக இருந்து பார்க்கும்போது எதுவுமே தெரிய மாட்டேங்குது, ஆனால் கிட்ட போய் பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ தூசி இருக்குது. எல்லாமே ஃபுல்லாக வந்து தொடச்சிட்டு இருந்தேன். ஹால் பொறுத்தவரை ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து 2 பெட்ரூம் வந்து க்ளீன் பண்ணணும். ஒரு பெட்ரூமில் அத்தையும் த்ருவாவும் தூங்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி இன்னொரு பெட்ரூம் வந்து க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன். இது அவ்வளோவா நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம். கெஸ்ட் வராங்க இல்லை அத்தை மாமா அம்மா அப்பா வராங்க அப்படின்னா மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. அதனால் ஒரு சில நேரம் வந்து இது கொஞ்சம் ஸ்டோர் ரூம் மாதிரி ஆயிரும், அப்பப்போ க்ளீன் பண்ணி வைக்கணும். மேலே ஃபுல்லாக இருக்கிற திங்ஸ் எல்லாம் முதல்ல எடுத்து வச்சுட்டு பெட் ஸ்ப்ரெட் எல்லாம் மாற்றலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுட்டு இருந்தேன்.
ஒரு சில ஹோம் மேக்கர்ஸ் வந்து அக்கா மலேஸ்வரம் ஸ்ட்ரீட் ஷாப்பிங் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்றீங்க, எனக்கும் ஆசை தான். ஆனா மந்த் எண்ட் இல்லையா? இந்த ப்ளூ கலர் பெட் ஸ்ப்ரெட் வந்து பார்த்தீங்கன்னா அமேசான் ஷாப்பிங்கில் வாங்கியிருந்தது. வாங்கி 2 வருஷம் இருக்கும். நல்ல குவாலிட்டியான கிளாத் தான். ப்ரைஸுமே பார்த்தீங்கன்னா நான் வாங்கின டைம் அப்போது 350 ஏதோ தான். லிங்க் வந்து கிடச்சிது அப்படின்னா நான் ஷேர் பண்ணுறேன். இது வந்து ஐக்கியாவில் வாங்கியிருந்த ஸ்டோரேஜ் பாக்ஸு. எதுக்கு யூஸ் பண்ணுறதுனே தெரியல. மேபி கொஞ்ச நாள் கழித்து வேறு ஏதாவது வைக்கிறதுக்கு தேவைப்படும், இப்போதைக்கு பாக்ஸில் போட்டு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பாக்ஸில் பேக் பண்ணி வச்சிட்டேன். டீப் கிளீன் அப்படிங்கிறது ரொம்ப மாதம் கழித்து நம்ம பண்ணுவோம். அப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வேலையே ரொம்ப அதிகமாக இருக்கும், ரொம்ப ஸ்ட்ரெயினாக இருக்கும். ஆனால் இந்த மாதிரி சின்ன சின்ன எக்ஸ்ட்ரா ஒர்க்கு வந்து ஒரு 3 வாரத்துக்கு ஒரு வாட்டி அந்த மாதிரி நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப ஸ்ட்ரெயினாக இருக்காது. ஏன்னா மெயினாக டீப் கிளீன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த விண்டோஸு, ஃபேனு, ஸ்விட்ச் போர்டு இதெல்லாமே அதிகமாக நம்ம க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். லேப்டும் க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லையா? அதெல்லாம் நம்ம அப்பப்போ டைம் கிடைக்கும் போது கொஞ்சம் கொஞ்சம் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். மிரர் துடைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கிளீனிங் லிக்விட் வந்து நான் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா துடைச்சேன். எனக்கு ஈஸியாக வந்து டஸ்டெல்லாம் வந்து போயிடும். உடனே கண்ணாடியும் நல்லா கிளியராக இருக்கும் பார்க்குறதுக்கு. கிச்சோட லஞ்ச் பாக்ஸ்க்கு ஒயிட் ரைஸ் வந்து பேக் பண்ணிவிட்டு காராமணியில் ஒரு கிரேவி மாதிரி பண்ணியிருந்தேன். அது நானே யூடியூப் வீடியோவில் தான் ரெசிபியாக பார்த்துருந்தேன். ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறேன் அப்படிங்கிறதுனால நல்லா வருமா வராதான்னு ஒரு டவுட்டு, அதனால் நான் வீடியோ எடுக்கலை. பட் சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து நான் அதோடய ரெசிபி ஷேர் பண்ணுறேன். காலையில் டிஃபனுக்கு பேன்கேக் பேட்டர் தான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். சரி, ஒரு 10:30 பசிக்குது, சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து போட்டுட்ருந்தேன். ஹேர் க்ரோத், ஹேர் ஃபால்க்கெல்லாம் ஒரு நல்ல ப்ராடக்ட் வந்து ரெஃபர் பண்ண சொல்கிறீங்க. நான் ஒரு 2 வாரமாக ஒரு ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நான் கண்டிப்பாக ஷார்ட்ஸில் ரிவ்யூவாக ஷேர் பண்ணுறேன். வார்ட்ரோப்பில் ஓரளவுக்கு துணி எல்லாமே நீட்டாக தான் வச்சுருக்கோம் அப்படிங்கிறதுனால அதை க்ளீன் பண்ண வேண்டிய வேலை கிடையாது. இன்னொரு பெட்ரூமில் விண்டோவை மட்டும் ஃபுல்லாக தொடச்சிட்டு பெட் ஸ்ப்ரெட் எல்லாம் நீட் பண்ணி வைக்க வேண்டியது மட்டும்தான் வேலையாக இருந்தது. இந்த பெட்ரூமில் இருக்கிற விண்டோ பார்த்திங்கன்னா நல்ல பெரிய விண்டோ, பார்க்குறதுக்கே நல்லா லுக்காக இருக்கும். அதுவும் கான்ட்ராஸ்டாக ஸ்க்ரீன் போட்டு வச்சுருக்கோம் அப்படிங்கிறதுனால நல்லா லுக்காக இருக்கும் பார்க்குறதுக்கே. அடுத்த வாரத்துக்கு வந்து விண்டோ ஸ்க்ரீனு, அதுக்கப்புறமா வந்து ஃப்ளோர் மேட் இதெல்லாமே வந்து வாஷ் பண்ணி போடுவேன். என்னோடய யூடியூப் ஜேர்னி நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணேன் அப்படிங்கிறத ஷேர் பண்ணால் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறேன், எங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறையா ஹோம் மேக்கர்ஸ் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. இதை நான் யூடியூப் ஜேர்னி அப்படின்னு சொல்கிறத விட நான் யூடியூப் ஆரம்பித்ததுலேருந்து இப்போ வரைக்கும் நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக்கிட்டே தான் இருக்கேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2020 நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்த டைம் பேங்க்கில், அப்போ தான் கரெக்டாக லாக்டவுனும் வந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா பார்த்துக்கோங்க, எல்லாருக்குமே ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்துட்டாங்க இல்லையா. வீட்லேயே எவ்வளோ நேரத்துக்கு ஆஃபீஸ் வேலையை பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு அந்த 4 செவத்துக்குள்ளேயே சுற்றி சுற்றி வர்றது. எனக்கு அந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா மேக்கப்பு, ஹேர் ஸ்டைல் இதெல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்து ஜாஸ்தி, நிறையா வீடியோஸும் அந்த மாதிரி நான் பார்ப்பேன். அதனால சரி நம்மளும் ஏன் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அதுக்குன்னு தனியாக ஒரு பேர்லாம் வச்சு யூடியூப் சேனல்லாம் வந்து க்ரியேட் பண்ணேன். எனக்கு யாருமே ஹெல்ப் பண்ணல, நானே தான் கூகுள் க்ரோம் அப்புறம் யூடியூப் வீடியோஸ் எல்லாம் பார்த்து எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி க்ரியேட் பண்ணணும் எல்லாமே வந்து பார்த்து கற்றுக்கிட்டு பண்ணேன். முதல்ல நான் எடுத்த வீடியோ வந்து காலேஜ் ஆஃபீஸ் போகிறதுக்கு சிம்பிளான மேக்கப் வந்து நம்ம எப்படி போடணும் அப்படிங்கிற வீடியோ தான் எடுத்தேன். அந்த மாதிரி ஏற்கனவே ஒரு 500,000 வீடியோ இருக்கும், ஆனாலும் நம்ம திருப்பி எடுப்போம் அப்படின்னு நான் வந்து எடுத்தேன். அந்த டைமில் எனக்கு எப்படி எடிட் பண்ணோம் அப்படிங்கிறது கூட தெரியாது. நானாக ப்ளே ஸ்டோரில் போயிட்டு யூடியூப் வீடியோ எடிட்டிங் ஆப் அப்படின்னு போடுவேன். ஒரு 4-5 ஆப் வரும், எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணி பார்த்து எனக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்த்து ஒரு ஆப் வந்து சூஸ் பண்ணி அதில் வந்து எடிட் பண்ணி போட்டுட்ருந்தேன். முதல்ல மேக்கப் சேனலாக இருந்தது. அது அப்படியே என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ்குள்ளே போகும்போது எல்லாருமே ரொம்ப கலாய்க்க ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி என்ன மேக்கப் ஆகுதுன்னு சொல்லிட்டு சரி இது சரி வராது, வேறு ஏதாவது மாற்றலாம் அப்படின்னு சொல்லி குக்கிங் ரெசிபிஸ் வந்து போட ஆரம்பித்தேன். என்னோடய அம்மா வந்து செய்வாங்க இல்லையே, அது எல்லாமே எடுத்துகிட்டு போட்டிருந்தேன். அதுக்கும் வந்து ரொம்ப கலாய்ப்பாங்க. இன்றைக்கி என்ன சமையல் சாம்பாரா, நாளைக்கு என்ன சமையல் பொரியலா அப்படி இப்படின்னு ஆஃபீஸ் போகும்போதெல்லாம் ரொம்ப கலாய்ப்பாங்க இல்லையா. அதுவே நமக்கு ஒரு கில்ட்டியாக இருந்தது, என்ன நம்ம பண்ணுறதெல்லாம் ரொம்ப ஓட்டுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு 15 வீடியோஸ் கிட்டே போட்டிருப்பேன் அவ்வளோதான். அந்த டைம் அப்போ பார்த்திங்கன்னா அதுவே ஒரு 190 சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்திருப்பாங்க. அதுவே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பிடிச்சேன்னா பார்த்துக்கோங்க, எனக்கு யாருமே சப்போர்ட் பண்ணல. அதுக்கப்புறம் ரொம்ப ஓட்டுறாங்க அப்படின்னு சொல்லி அந்த கில்ட்டி ஃபீலிங்லேயே நான் அதை அப்படியே பாதியிலே விட்டுட்டேன்.
நடுவில் இலையெல்லாம் கட் பண்ணி விட்டுருந்தோம் பார்த்தீங்களா, சின்ன சின்னதாக அழகாக முட்டு வந்து வந்திருக்கு. இன்னும் கொஞ்ச நாளில் ரோஸ் வந்து வரும். சூப்பர் ஹாப்பியாக இருக்கு எனக்கு. 2020 அந்த யூடியூப் சேனலில் வீடியோஸ் போடுறது விட்டாச்சு. அதுக்கப்புறம் த்ருவா பிறந்து ஒரு 6 கழித்து அதே யூடியூப் சேனலில் வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன். நான் எப்படி கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நெக்ஸ்ட் வ்ளாகில் ஷேர் பண்ணுறேன். போடு சிங்கில் போடு போ. Very good, very good. Thank you. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படி நம்புறேன். பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதோட நெக்ஸ்ட் வ்ளாகில் மீட் பண்ணுறேன். டேக் கேர், பை பை.